ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 27/8/2022 அன்று நடைபெறவுள்ள சிஆர்சி ட்ரைனிங்கில் ஃபெசிலிட்டேட்டர்ஸாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய சிஆர்சி மையத்திற்கான யூனிக் கோடை வந்து எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்தந்த சிஆர்சி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தங்களுடைய 8-digit யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவுடனே உங்களுக்கான பேஜ் வந்து லாகின் ஆகிருக்கும் உங்கள் நேமில். இப்போ இதில் ட்ரைனிங் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஐஎம் ஏ ட்ரெயினரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரைனிங் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு சிஆர்சி இல்லை ஃபெசிலிட்டேட்டர்ஸாக செயல்படுறீங்களோ அந்த கேட்டகரி, மூணு கேட்டகரி இருக்குது, 1-3, 4-5, 6-10, அதில் எந்ததோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய சென்டருடைய டைஸ் கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுடைய டைஸ் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேட்டர்னால நீங்கள் வந்து 9:00 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 9:00 போட்டுக்கோங்க. ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வந்து 9:00 வந்து சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 9:00 செலக்ட் பண்ணிவிட்டு 9 AM அப்படிங்கிற செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. அதேபோல் ட்ரைனிங் எண்டு டைமில் வந்து 4:30 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிஎம் அப்படின்னு மாற்றிக்கோங்க. 4:30 PM செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போது சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ உங்களுடைய யூனிகோடு அந்த ட்ரைனிங் உங்களுடைய சென்டருக்கான யூனிகோடை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றதுக்கு மறுபடியும் ட்ரைனிங் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. ஐஎம்ஐ ட்ரைனர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வியூ டுடேஸ் ட்ரைனிங் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிகோடு வந்து இங்கே மேலே காட்டப்பட்டிருக்கும். அந்த யூனிகோடு வந்து நீங்கள் அந்த பிஆர்சி மையத்துக்கு கொடுக்கணும். அதாவது உங்கள் மையத்தில் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுத்து அவர்களை அட்டண்டன்ஸ் பதிவு மேற்கொள்ள செய்யணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்று டெமோவுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கோடு. இந்த கோடை யாரும் ஆசிரியர்கள் பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் வந்து அன்று சிஆர்சி நடக்கக்கூடிய காலையில் வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ் புதிதாக கோடு வந்து ஜெனரேட் செய்து அந்த கோடை வந்து உங்கள் மையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் பகிர வேண்டும். நன்றி.